ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி நிச்சயம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்கணுமா? கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த்து நியூ புக்கு தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் லெசனில் இருக்க செய்யுள், ஃபஸ்ட் லெசன் இயல் ஒன்று, அதோடய செய்யுள் அந்த டாபிக் பேர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ் தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம தமிழ் பற்றினா, நம்ம தமிழ் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடம் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இயல் ஒன்று, அந்த தமிழ் தேன் அப்படிங்கிற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு வர்ற செய்யுள் என்ன அப்படின்னா இன்பத்தமிழ். இந்த செய்யுளில் யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆயிடுச்சு. பாரதிதாசன் தமிழை வந்து பல விதமாக போற்றிருக்கார். அப்போ இன்பத்தமிழ் எழுந்தது யார்? பாரதிதாசன். கண்ணே மணியே அப்படின்னு சொல்லி குழந்தைய கொஞ்சம் மாதிரி தமிழையும் வந்து கொஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டு, தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடரந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் பாடியிருக்காரு. இந்த பாடல் வந்து பாடலாகவே வந்து ஏதோ ஒரு படத்தில் வரும், இல்லை அப்படின்னா இந்த புக்கு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் இந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பாடல் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாடலை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மூணு டைம் பாடலாக கேட்டிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஞாபகமாயிரும். இந்த பாடல் வரிகள் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாடல் வரிகள் தான் இந்த அர்த்தமே கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த பாடல் வரிகள் கண்டிப்பாக நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பாரதிதாசன் பற்றி பார்த்துக்கலாம். ஏற்கனவே பாரதிதாசன் பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரோட கவிதை மீது கொண்ட காதல் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார். இவர் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மர்மணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து உள்வாங்கி பாடியிருப்பார். என்னென்ன? பெண் கல்வி, கைம்பெண் மர்மணம், பொது உடைமை, பகுத்தறிவு. அதனால தான் இவர் புரட்சி கவின்னு போற்றப்படுறாரு. இவரை பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லுவோம், பாவேந்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இவர் காலம் என்னது? 29/4/1891 21/4/1964 வரைக்கும், 1891 1964 வரைக்கும். சரி, அடுத்து பாடல் பார்க்கலாம். தமிழுக்கு அமுது என்று பேர், அதாவது தமிழ் என்னன்னு சொல்லியிருக்காரு, அமுதம் சொல்லியிருக்காரு. அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அமுதம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும், அது போல் தமிழும் இனிமையாக இருக்கும், அந்த தமிழ் வந்து எங்கள் உயிருக்கு இணையானது அப்படின்னு சொல்லி தமிழை வந்து நம்ம உயிருக்கு இணையாக வச்சு பாடியிருக்காரு. அடுத்து தமிழுக்கு நிலவென்று பெயர், அதாவது தமிழை நிலாவோட ஒப்பிட்டிருக்காரு. இன்பத்தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். இப்போ சமூகத்தின் விளைவுக்கு டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ பாடல் வரிகளை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழுக்கு நிலவென்றும் பெயருக்கு இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்து தமிழுக்கு மனம் என்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் அப்படின்னா, தமிழுக்கு மனம்னு பேர் இருக்குது, அது எங்கள் வாழ்விற்கே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் அப்படின்னு. அப்போ நிருமித்த அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் இங்கே கொடுத்துருக்காங்க? உருவாக்கிய அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த சமூகம்னா மக்கள் குழு. அடுத்து விளைவுங்கிறதுக்கு விளைச்சல். அடுத்தது பார்க்கலாம். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத்தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத்தமிழ் எங்கள் அசதிக்கு சுடதந்த தேன். அசதினா என்னது? சோறு. அது நமக்கு தெரிஞ்சது தான். தமிழ் வந்து எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது அப்படின்னு சொல்லி, வானம் தான் இருக்கலே உயரமானது, அந்த மாதிரி எங்கள் தமிழ்,
இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி உளிரச் செய்கிற தேன் போன்றது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் அப்படின்னா, தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழ் வந்து எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றொனுக்கும் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் இந்த பாடல் வரிகள். அமுதம் அப்படின்னா உயிருக்கு நேர், நிலவென்று பேனா சமூகத்தின் விளைவுக்கு நேர், அந்தது ஒன்று நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு விளைச்சல், சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து மதிப்பீடு பார்க்கலாம். ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும். நிலவு பிளஸ் என்று அப்படின்னா நிலவென்று. தமிழ் பிளஸ் எங்கள் அப்படின்னா தமிழ் எங்கள். அமுதென்று என்ற சொல்லை பிடித்திருத கிடைப்பது அமுது பிளஸ் என்று. செம்பயிர் அது வந்து செம்மை பிளஸ் பயிர். விளைவுக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். விளைவுக்கு நீர், அப்போ இந்த விளைவுக்கு நீர். அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இந்த பாடல் வரிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை படிச்சாகணும். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். அடுத்து ஒத்த ஓசையில் முடியுது அப்படின்னா அது வந்து இயைபு சொற்கள். பேர் நேர் அதாவது இரு இருல ஒத்த ஓசையில் முடியணும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயைபு சொற்கள்னால் ஒத்த ஓசையில் முடியணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபுல் மார்க்ஸ் வாங்க வெற்றி நிச்சயம் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.